வணக்கம். தமிழ் பேசுவது தமிழ் உங்களுக்கு இனி ஆனால் தெரிந்து கொள்கிறேன். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோன்னா, ஒரு 3000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி மாதத்துக்கு 60000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பிஸ்னஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் ஆப்வியஸாக வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உணவுப் பொருட்கள் வந்துட்டு இந்த நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் அதிகமாக வந்துட்டு மார்க்கெட்டில் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள பொருள் தான் நம்ம வந்துட்டு ஒரு கடையாக வந்துட்டு போட போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, ஐஸ் கோலா. இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்துருப்போம், நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். மெயினாக வந்துட்டு இந்த பண்டிகை அப்புறம் வந்துட்டு ஃபெஸ்டிவல்ஸில் எல்லாம் நிறைய இடத்துல இது வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு வாங்கி நிறைய இடத்துல சாப்பிட்ருப்போம். ஸோ இதை வந்து நம்ம மேக் பண்ணி நம்ம வந்து சப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது யாருமே ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. தயாரிக்கிறது கொண்டு உங்களுக்கு ஐஸும் அப்புறம் வந்து எசன்ஸ், இது ரெண்டு தான் தேவை. மூணாவது வந்து ஒரு மெஷின் தேவை. இந்த ஐஸ் குழந்தைன்னு ஒரு மெஷின் இருக்குது. இந்த மெஷினில் தான் வந்துட்டு நீங்கள் ஐஸ் வந்துட்டு பொடியாக்கி நீங்கள் வந்துட்டு தயாரிக்க முடியும். இந்த மெஷின் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3000 ரூபா தான் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா, இந்த ஐஸ் கட்டி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சுக்கணும். ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணீங்க அப்படினாலே தாராளமாக போதும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் யார் வேணால் பண்ணக்கூடிய பிசினஸ் தான். இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எசன்ஸில் வந்துட்டு அவங்க வந்து முக்கி தந்துடுவாங்க. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, சாக்லேட் இருக்குது, மேங்கோ இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 2 விதமாக இருக்குது, மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. மேனுவலில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இது நீங்கள் ஒரே இடத்துலேயே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு எங்கே வேணால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மிஷின் தான். பட் ஆட்டோமேட்டிக்குங்கிறது எப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு உங்களுக்கு கோலாவே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனால் அது நீங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல தான் வந்துட்டு வைக்க முடியும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு பண்டிகை வரும்னா அங்கே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இது நீங்கள் எந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சு செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மெயினாக வந்துட்டு இந்த அதிகமாக கூட்டங்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும். நல்ல ஒரு டிராஃபிக் இருக்கிற ஏரியாவிலெல்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் நடக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு நிறைய காலேஜஸ், இந்த கோச்சிங் சென்டர்ஸ், அப்புறம் மெயினாக வந்துட்டு நிறைய வந்து ரஷ் இருக்கிற ஏரியா, இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரஷ் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிறைய மூமெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பீஸ் வந்துட்டு 10 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா, 200 பீஸ் நம்ம வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம கையில் வந்துட்டு 2000 ரூபா வந்துடும். இதில் நம்ம காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படி பார்த்தோன்னா 1500 ரூபா வரையும் லாபம் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 45000 ரூபா வரையும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம். நீங்கள் இதில் எப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் அது வந்து உங்களுடைய ஒரு பிஸ்னஸ் மாடல். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உங்கள் டைமை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் எங்கே வாங்கணும், இதோட லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் நம்பரை வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.